ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஃபோர்ட் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நாம் எப்படி இந்த பெங்களூர் ஃபோர்ட்டுக்கு ரீச் ஆனோம், உள்ளே என்னென்னலாம் பார்த்தோம்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பயப்பனாளி மெட்ரோ வந்தாச்சு. நாம் இன்றைக்கி மெட்ரோவில் தான் போக போகிறோம். பெங்களூர் ஃபோர்ட் பார்த்திங்கன்னா கேஆர் மார்க்கெட்டுங்கிற மெட்ரோ ஸ்டாப்பில் இருக்குது. நாம் டைரெக்டாக பயப்பனாளியிலேருந்து கேஆர் மார்க்கெட்டுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ நாம் இங்கேருந்து மெஜஸ்டிக் போகணும். மெஜஸ்டிக்லேருந்து க்ரீன் லைன் சேஞ்ச் ஆகி அங்கேருந்து தான் கேஆர் மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன் போக முடியும். நாம் இப்போ கேஆர் மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. நாம் பெங்களூர் ஃபோர்ட் ரீச் ஆயாச்சு. கேஆர் மார்க்கெட்லேருந்து இந்த ஃபோர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப சிட்டிக்கு நடுவுலே இருக்க மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், சுற்றி எல்லாம் கடை இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் வந்து அந்த பஸ்லாம் நிற்குது பார்த்திங்களா, அங்கே தான் வந்து பஸ் ஸ்டாண்டு. இந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த பெங்களூர் ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ட்டோட சைடிலே நம்ம மேலே போகிறதுக்கு படிக்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் அது க்ளோஸில் இருக்குது. சிட்டி சென்டர்லேயே இந்த மாதிரி ஒரு ஃபோர்ட்டு. இப்போ உள்ளே போகலாம் நம்ம. உள்ளே என்ட்ரு ஆனது இங்கே ஒரு பெரிய டோர் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அது இந்த ஃபோர்ட் பார்த்திங்க, எதுவும் டிக்கெட்லாம் எதுவும் வாங்கலை. என்ட்ரி ஃப்ரீ தான் நினைக்கிறேன். இங்கே எங்கேயுமே டிக்கெட் கவுண்டர் மாதிரி எதுவுமே இல்லை. நாம் உள்ளே என்டர் ஆனதும் இங்கே ஒரு சின்ன விநாயகர் கோவில் ஒன்று இருக்கு. இந்த ஃபோர்ட் ஃபுல்லாகவே பாருங்கள்லாம் கல்லையே கட்டியிருக்காங்க போல எல்லாமே. கோவில் பார்த்துட்டு இந்த லெஃப்ட் சைடு வந்தால் இங்கே ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது. Thank you.
நம்ம வெளியே ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்தோம்ல, அதோட என்ட்ரன்ஸ் பாருங்க. நான் இது லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. வெளியே இருக்க அந்த பாலெலாம் கொஞ்சம் எல்லாம் உடஞ்சி மாதிரி இருக்குது, அதனால தான் அங்கே யாரையும் அலோவ் பண்ணல போல. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த ஃபோர்த் வீடியோ கண்டிப்பாக உங்கள் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது சஜஷன் சொல்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.